பப்பி அழுதுகிட்டு இருக்கு. பாலச்சாலி அடி பாரு, இவ்வளவு பாவமா உட்காந்துருக்கு. பால் வருதுடா. என்னப்பா நாய்க்கு பால் வைக்கலாம், பெத்த தாப்ப காப்பி குடிக்க கூடாதா? நாயா ஒரு வயசான ஆளுக்கு பேன போடு கண போடு ஏசி வாங்கி மாட்டா. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி தம்பிய ஏலம் எடுத்தது நான் தானே. இந்த விஷயம் சோனிக்கு தெரியுமா? ஒரு டாலர் எல்லாம் இருக்கா ஒரு அரிசித்தா பரவாயில்லைக்கு, ஒரு தெரு நல்லா இருக்கா ஒரு பூரசித்தா பரவாயில்லைக்கு, ஒரு வீடு நல்லா இருக்கா ஒரு எலிசித்தா பரவாயில்லைக்கு, ஒரு குடுப்பு நல்லா இருக்கா ஒரு கொசு சித்தா பரவாயில்லைக்கு. எப்படி என்ன தம்பி இது? வீராசாமி ஸ்கிரீன்ல வந்தாலே நாலு ஃபைட்டு நாலு பாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆத்தா சீதா என்ன தம்பி இது? ஒரு பொட்ட புழைய போய் நான் எப்படி தம்பி மரியாதை மட்டும் இல்லாம சீதான்னு சொல்றது? வெல்கம் பேக் டு ஆசத்த போவது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் ஆசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் கிறிஸ்டபர் அன்சாசி. லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்களுக்கு எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் இந்திய திரையுலகின் திரைக்கதை சக்கரவர்த்தி பாக்யராஜ் சார் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? இன்னைக்கு கான்செப்ட் வந்து சார், வயசான தகப்பன் பெற்றோர்களை வந்து இன்னைக்கு வந்து சொத்து எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப ட்ரீட் பண்ணுற விஷயமே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் சார். அதை வந்து ஒரு கருத்து கலந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் நாங்கள் பண்ண போகிறோம். நான் வந்து அப்பா, என்னுடைய ரெண்டு பசங்க வந்து கிறிஸ்டோபரும் சசியும். ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் சொத்தே வேண்டாம், அப்பா பெற்று வளர்க்குறதே பெரிய சொத்து தான். ஸோ அவங்கள உதாசீனப்படுத்துகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இது ரொம்ப சரியான விஷயம், உடனே அசத்துங்க. அசத்திரம் சார், நன்றி. காலங்காத்தாலும் அந்த பேப்பர் படிக்கலன்னா மண்டே வெடிச்சு போகும் போல இருக்கு. அப்போ அந்த வாசப்படியில் இருக்க பேப்பரு பெருசங்க, பெருசு டேய் பெருசு. என்னப்பா மாடிக்கு மேலே எறிவாயா? பேப்பர் கிடக்குது, எட்டு வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்க மாட்டேங்குது, கூறு இருக்க மாட்டேங்குது, வயசாகி போச்சு. இவா இந்த கொடுக்கணும், ஓடி போய் அந்த பேப்பர் எட்டு வாப்போ. அப்போ அது கீழே சொல்லியிருந்தேன், அங்கேருந்து எடுத்து வந்து. ஏன் ஒரு தடவை மேலே எரிக்கல இறங்க மாட்டாங்க? முட்டி வலி தாங்க முடியல. ஆமாம், அது ஒன்று வா காலங்காத்தால் புலம்ப ஆரம்பிச்சிரு. தருணே குத்த வச்சு சாப்பிட்றதே. இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டேன்? நீ பேரனை பேரனை கூப்பிட்றியா? பேப்பர் காலையில் எழுந்திரிச்சு பையங்க தையங்கன்னு தேடிக்கிறீங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அவசரத்தில் சின்ன பையில போய் கூப்பிட்டு போயா? இல்லைப்பா போயா, ஏ போய் காலங்காத்தால் போயா. ஏய் போயா, உனக்குலாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையாடா? அறிவு இருக்கா இல்லையா? நீ கூட பிறந்த வந்தானடா நீ? அவர் யாரா? யார் அவர்? பெத்த தகப்பண்டா. ஓயாங்கிற வாயாங்கிற உனக்கு பேப்பர் எடுக்க ஒரு ஆளா? கூட பிறந்த வந்தானடா நீ? அறிவு இருக்கா உனக்குலாம்? யாரா அவரு? யார் அவரு? நம்மளை பெத்த தகப்பன் போய் பேப்பர் எடுத்தா ஈப்பர் எடுத்தானு. நீ வாப்பா இங்கே, இங்கே வாப்பா நீ. இந்த பதினஞ்சு ரூபா ஓடி போய் ஒரு சேவிங் ரேசர் வாங்கிட்டு வாப்பா. ஒரு சேவிங் ரேசர் வாங்கிட்டு வாப்பா. நம்ம தெருவில் கடை திறந்துருக்காதப்பா. கடை திறந்துருக்காதா? ஏன் ஆறு மணி தானப்பா அது? ஆறு மணிக்கு திறந்தாத்தே அங்கே தான் போவேன். நீ ஏன் அந்த மெயின் ரோடு போக மாட்டியா? நீ இது 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர் போ. காலையில் வாக்கிங் போன மாதிரி இருக்கு, சிட்டு நெண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போ, ஒரு காப்பி குடிச்சிட்டு போறோம். ஓ காப்பி குடிக்கிறீங்களா நீங்க இந்த வீட்டில்? எத்தனை மணி குடிப்பீங்க? 6 மணிக்கு. ஓ 6 மணி டயத்துக்கு கா அடியே, இந்த அளவுக்குலாம் காப்பி கொடுத்துட்டு இருக்கியா நீ? அந்த வளம தானே பெத்த மயன் கூட வைக்காம ஏற்றி ஏற்று பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்ன சொல்லணும்யா, உன்னை கண்டிச்சு வளர்த்துருக்கேன் நான். பெத்த பேர் கொஞ்சம் பாச வச்ச என்னை கேள்வியாக்களை வளர்ந்துட்டியா நீ? பப்பி அழுதுகிட்டு இருக்க பாலச்சாலி அடி பாரு, இவ்வளவு பாவமா உட்காந்துருக்கு. பால் வருதுடா. என்னப்பா நாய்க்கு பால் வைக்கலாம், பெத்த தாப்ப காப்பி குடிக்க கூடாதா? நாயா என்னடா அப்பி புடி அப்பி நாயா? அது நாயா? 40,000 நாயம்ல நாய் கோபத்தை கலக்காரு சப்பு அரைஞ்சால் அரைஞ்சு விட பெத்த பயன் பண்ணி போடுறா. யாரா நம்மால் தானே போ பெத்த தவப்பா?
உனக்கெல்லாம் அறிவில்லையா? நானும் அது பேசிக்கிறேன், சப்பு அரைஞ்சு விடுவேன். ஓ ஏன் அப்படி போய் திட்டுக்கிறீங்க நீ? ஏண்டா தம்பி, உண்மையிலே அந்த ஆள் கண்ணுதிரலையோ? தடுமாறாப்ல தடுமாறி தடுமாறி இறங்கி விடறானே பாவம். அது 1 லட்சம் ரூபா பணம் வேணும் வேற கெடுக்கிறாப்ல, கண்ணா ஆபரேஷன் பண்ணணும்னு. ஏப்பா, என் பொண்டாட்டி கல்லு வளைவி கேட்டு இப்ப நையா நச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கே காசு இல்லாம இருக்கு. அந்த ஆளுக்கு கண்ணா ஆபரேஷன் பண்ண முடியாது. நீ மூத்தவன் தானே, நீ செஞ்ச என்ன? நீ அந்த ஆளுக்கு பிறக்கலையா தம்பி? தானே நீ கொடுக்க முடியாது 1 லட்சம் ரூபாவா? என் கொழுந்தியாளுக்கு கொழுஞ்சுவான் காசு இல்லாம இருக்கு, நீ சும்மா என்னவே நோண்டிக்கிட்டு எப்படி மாத்தி மாத்தி பேசி கேட்க எனக்கு வீட்டை எழுதி வாங்கினீங்களே நீ அப்புறம் சும்மா விட்டியாங்க அண்ணன் வீட்டை நீ வச்சிருக்க இப்ப இந்த ரெண்டு பிவீடு நம்ம ரெண்டு பேர் பேர்ல இருந்தானே இருக்கு அந்த ஆளுக்கு என்ன வச்சிருக்கீங்க நான் சொல்றேன் கேளுடா அந்த ஆளு 1 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல நம்மளாலையும் கொடுக்க முடியாது இந்த மொட்டை பாறை நிலம் இருக்குல்ல அந்த ஏச்சக்கு அந்த 5 ஏக்கரை கழுத அவர் பேரு எழுதி வையே இங்க பாரு நீ அந்த அந்த ஆளு விக்கேட்டா அது என்ன வேண
பண்ணலாமா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சு கூசவே இல்லையா? ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் நானே செல்ஃப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷம் மல்லாக படுத்துக்கிட்டே சேஞ்ச் பண்ணி கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியலையா சேஞ்ச் பண்ண? தாடி வளர்ந்துருக்க எப்படி தெரிஞ்சிச்சு? தடவி பார்த்தா தெரியும். இவனை யாரையா தடவை சொன்னா? அப்படி யார் தடவை சொன்னா? 15 ரூபா செலவு செலவழிக்க நீ 15 ரூபா காசு கூட கொடுக்க முடியாது. ஓ, கண் கலங்குறியா? பீலியா? இன்னைக்கு நீ இந்த இடத்துல கண் கலங்கி இருக்கிறான். அது காரணம் யார் தெரியுமா? அந்த நிக்கிறான் பாரு சின்ன மயன், அவன் தான். ஏய், என்ன சொல்றேன்? அன்னைக்கே நான் சொன்னதை செஞ்சிருந்தேன். இன்னைக்கு இந்த ஆள் கண் கலங்கி நிப்பா. என்னடா என்னடா சொல்ல? நல்லா கேளியா? உன் பொண்டாட்டி எங்களை பார்த்து ஆத்தா செத்து போனால அன்னைக்கே உன்னை உனக்கிட்ட ஏற்றி விடு. ஒரே பிறகு பெட்ரோல் செலவாகி போச்சு, மொத்தத்துக்கு எரிச்சு விடுனே. இவன் கேட்கல, இன்னைக்கு நீ எரிச்சல கிளப்பிக்கிட்டா உசுரோட கொல்லி வைக்கணும்ன்றீங்க. போ, நீ வெண்ணி தண்ணி மூச்சு விட்டு போறது. ஹலோ வேதாச்சலம்மா, இந்த வீட்டில. ஏய் வேதாச்சலம்மா, வீட்டில் யார் யார்? நம்ம அப்பாடா. கோடி ஐயோ, என்னடா ஒரு அந்த 5 ஏக்கர் நிலம் இருக்கு. மொட்டை பாறை, மொட்டை பாறை அந்த ஆளு கையில் பத்திரத்தை தூக்கி கொடுத்தியே. அது மொட்டை பாறை இல்லையாமியா, பூரா கிரானைட் ஆமியா? கிரானைட் ஓடிக்கு போகும். பிரச்சனை இல்லை, இங்கே வர. அந்த ஆள் எப்படியாவது ஒரு புல்லா போட்டு அந்த பத்திரத்தை வாங்கிரு. இருக்கிற சொத்து பத்திரத்தை கூட கொடுத்துருவோம். இது மொத்தத்தில் வித்தா 2 கோடி கூட போகாதுடா. அறிவில அதனால தான் ரொம்ப தம்பி. என்னப்பா அப்படி வேர்த்திருக்கு உனக்கு? இவா பண்ணிட்டு பாப்பா. ஒரு வயசான ஆளுக்கு பேன போடு கண பண்ணு. ஏசி வாங்கி மாட்டான். பெரிய மனுஷனுக்கு ஒரு 4 இட்லி சுட்டு கொடுக்கூடாதா? என்ன வேணாம்பா. எதுக்கு வீட்டு
எடுத்துட்டு உங்களை சிரமப்படுத்தணும். பேசாம எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் அந்த மொட்டைப்பாறையில போய் ஒரு குடிசையை போட்டு படுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த சொத்தெல்லாம் எனக்கே கொடுத்துட்டீங்க. அந்த மொட்டைப்பாறை எனத்தை உங்ககிட்ட கொடுத்தா போதும். அது போதும்பா, வச்சுக்கோங்க தாராளமா. அப்புறம் அந்த 250 கோடி என்ன செய்ய போறீங்க? 50 கோடி அட்வான்ஸ். ஏண்டா உங்களை பெத்தவன் நான், பெத்த நீங்களே இப்படி இருக்கும் பொழுது நான் எவ்வளவு எத்தனை இருப்பேன்? ஏண்டா 200 கோடி சொத்து வருதுன்னு காலில் விழுகிறீங்க. பாருறா, இந்த சொத்தையும் நான் உங்களுக்கு தான் எழுதி வைக்க போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இதுல பாதி சொத்தை முதியோர் இல்லத்துக்கு எழுதி வைக்க போறேன். நான் சாகர வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சிருந்தா தான் மிச்ச சொத்தை உங்களுக்கு எழுதி வைப்பேன். புரிஞ்சுதா சின்னவனே? கையப்புறா. சரிப்பா. நீ தான் கையப்புறா, கூட்டு போறா ரூம் கண்ண. அப்பா என்றே, அப்பாவை வணங்காத உயிர். வெல்டன், வெல்டன். ஆக்சுவலாக பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்கன்றத கரெக்டாக காட்டினீங்க. இந்த மாதிரி ஏதாவது பணம் ஏதாவது அப்பாவுக்கு இருந்தாலாவது அப்புறம் அவங்க அப்படி உஷாரானா பெட்டராக தான் இருக்கும். இது எல்லார் கண்லையும் வந்து கண்ணீர் வரா மாதிரி உள்ள ஒரு சமாச்சாரத்தை ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். இல்லாட்டி சாதாரணமாக இருந்தாலும் எல்லார் கண்ணும் கலங்கிடும். அந்த மாதிரி உள்ள விஷயத்த கரெக்டாக அந்த ஹியூமர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படி மாற்றி கொண்டு போகிறீங்க பாருங்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். அது விளையாட்டு இல்லை, அது உங்கள் பர்ஃபார்மன்ஸால் தான் அது கொஞ்சம் காமெடி ஆக்கினீங்க. டாலிங் டாலிங் டாலிங்கில் உங்கள் அப்பா பிள்ளைக்கு உள்ளது காமெடியாக பண்ணீங்க. ஆக்சுவலாக உங்களோட கருத்து என்ன சார்? இதை வந்து நான் காமெடியாகவே ஃபீல் பண்ண முடியல. அது இது பக்கா சென்டிமெண்டான ஒரு மேட்ரு தான். இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக ஒரு அவார்டு ஃபில்முக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கற்பனைங்கிறது வந்து இது ஒரு 15% 20% தான் கற்பனையாக இருக்கும். 80% வந்து இது வந்து ரியாலிட்டி தான். ஏன்னா ரியாலிட்டி தான் மனசை தொடும். என் டி ராமராவ் இருப்பார், அவர் வந்து யமதர்மர் வேஷமெல்லாம் போடுவாராம். சில நேரங்களில் டப்பிங் பேச வரும்போது, சில நேரங்களில் அந்த டப்பிங் பேச வரும்போது அந்த கெட்டப்போடையே வந்தால் தான் அந்த டப்பிங் பேசுறது கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. நிஜமாவா? ஆமாம். அவர் வந்து அந்த கெட்டப்போடையே வந்தால் தான் அந்த பேசுறதுக்கு அந்த துணி கிடைக்கும்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அந்த மேக்கப்பு அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டே வந்து டப்பிங் பேச வருவார்னு சொல்லுவாங்க. எனக்கு இது கேட்டப்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்து. ஒரு தடவை டப்பிங் தேட்டர் இன்ஜினியரை வந்து அந்த கெட்டப்போட வந்து அந்த யமதர்மர் காலையில் 5 மணிக்கு டப்பிங் பேசுறதுக்கு, அவர் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிறாரு டப்பிங் பேசுறது. 4:30 மணிக்கு அந்த இன்ஜினியர் வந்து கதவு தட்டி எழுப்பினார். அந்த கெட்டப்பிள்ளை யமதர்மர் கெட்டப்பிள்ள வந்து கதவு தட்டினா எப்படி இருக்கு? கதவை திறந்து அவர் பார்த்து மயக்கம் போட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேருக்கு மூடு வர்றது. சொன்னீங்க அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி அந்த படத்தில் மாடு கத்துற மேட்ரு, மாடுக்கு மூடு வருது. ஆ, மாடுக்கு மூடு வருது. அது எப்படி பிடிச்சீங்க அந்த கான்செப்டை? இல்லை, அது ஆக்சுவலாக மாடு மூடு வர்றதில்ல. அதாவது படம் பார்க்குறவங்களுக்கு மாடு மூடு வர்ற மாதிரி அந்த ஃபீல் வரும். ஒரிஜினல் கான்செப்ட் அது இல்லையே. இல்லை, காளை மாடு வந்து வருது அப்படின்னு சொன்னோம்னா யூஸ்ஃபுல்லாக அந்த படங்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? காளை மாடு வருதுன்னா ஹீரோ உடனே ஓடி வருவார், வந்துன்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஏதோ வந்து அடக்க போகிறாரு, அந்த கொம்பை பிடிச்சி முறுக்குவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், இதுதானே எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. காலகாலத்து நடக்கிறது அதுதானே. ஸோ வருதுன்னு சொன்னோடனே இப்போ நான் என்ன காமிச்சோன்னு ஏதோ பயங்கரமாக பண்ண போகிறோங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அந்த காளை மாடு வந்தது அப்படியே ஃபோர்ஸாக வந்தது நின்னது அப்படின்னு ஒன்று நானும் வர்றேன் எங்கள் க்ளோஸ்அப்பும் காமிச்சு அப்புறம் எப்படி கண்ட்ரோலாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா எப்படி இவ்வளோ வேகமாக வந்த மாடு நின்றுதுன்னா நான் ஒரு பசு மாடு கொண்டு வந்து காளை மாடு பக்கத்தில் கொண்டு விட்டேன். ஸோ இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க? காளை மாடு பக்கத்தில் பசு மாடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுத்தேன்? காளை மாடோட தாய் பசு மாடு அப்படின்னு சொல்லிட்டேன். மதர் சென்டிமெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 3 பேர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது, கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பாராட்டுக்கு உலக தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் இரண்டு இனிமையான நடவடிக்கைகளுக்கும் தொகுப்பாளையக்கும் நன்றி சொல்லி நமது நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நடிகர் திரு அன்னார் பாக்யராஜ் அவர்கள் வருகவர் என்று வரவேற்று சார் நிகழ்ச்சி போகலாம். ஆ போகலாம். இன்றைக்கி என்ன பேச்சா பாட்டா லடி மிமிக்ரியா என்ன பண்ண போகிறீங்க? சார் மிமிக்ரி தான் சார். சில இயக்குநர்கள் சில நடிகர்களை வந்து படம் பண்ணுறாங்க, அதில் சில நடிகர்களை வர வச்சு அந்த படத்தில் கமிட் பண்ணி அந்த படத்தை பற்றி அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமெடியாக பண்ணி. கிரேட், வண்டர்ஃபுல். அதை தெரியுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்யராஜ் சார் வந்து மண்வாசனை பாண்டியன் வச்சு படம் பண்ணியிருந்தாருன்னா அதை பற்றி அந்த கதையை பற்றி எப்படி பேசியிருப்பாங்க? வணக்கம். பல ப்ரொடியூசர் வந்து கிட்ட வந்து படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மண்வாசனை பாண்டி அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டா இருப்பான்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்தாருன்னா என்ன ஏது அப்படிங்கிறத பேசிடலாம். டெட் சால் வர்ற டைம் தான் இது. உனக்கு சார் மைடேபிஸ் மோட்டிவேஷன் போட்டியே கபி ஃப்ரம் பொதுரு வந்தது ட்ரெயினுக்கு அட டிக்கெட் எடுக்கலைக்கு பாத்ரூம்லேயே இட்டு வந்தக்கு. ஏன் டிக்கெட் எடுக்கலாம்? இதை போல டிக்கெட் எடுக்காத வந்து இங்கே பெரிய நடிகர்களாக இருக்காங்க, அதனால டிக்கெட்டு காசு இருந்தோ டிக்கெட் எடுக்கலைக்கு. ஓ, அதாவது ஆரம்பத்தில் எல்லாம் வித்த வீட்டில் வந்தவங்க இந்த அளவுக்கு பேரும் புகழ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பணம் இருந்து டிக்கெட் எடுக்காமல் வந்திருக்கீங்க. டெட் சால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் கடை பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இப்படி கேட்டுட்டீங்க. அருளாடு கூட 4 படம், ஜாக்கி சார் கூட 5 படம், என் படம் 100 நாள் அமெரிக்கா டூரிங் டாக்ஸில் ஓடுது. அதாவது பாக்யராஜ் வந்து அதிகமாக ஆங்கில படம் பார்க்க மாட்டான். ஸோ அந்த படத்தெல்லாம் கதையெல்லாம் சொந்த கதை தான் எடுப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் நான் நம்புகிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டான்ஸ் கிங்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை சார், டேட்ஸ் தான் பாட்டிக்கு, பாட்டிலாம் டேட்ஸு, டேட்ஸ் தான் பாட்டிக்கு, பாட்டிலாம் டேட்ஸுக்கு. டேட்ஸ்னால் எனக்கு ரொம்ப உயிருக்கே. முழுக்க முழுக்க ஹாலிவுட்டில் ஒரு அருமையான ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட்டு. முத ஹீரோவாக இடம் போட்டாங்க, இன்னொரு ஹீரோ தமிழ்நாட்டை தொழிலாக கிடைக்கல, இந்தியாவில் தொழிலாக அங்கேயும் கிடைக்கல, கடைசியில் மைக்கேல் ஜாக்சனை போட்டாங்க. நானும் ஆடுறேன், மைக்கேல் ஜாக்சன் ஆட்டாங்க. ஏன் ஆட்டத்தை பார்த்து மைக்கேல் ஜாக்சன் செத்துட்டு. மைக்கேல் ஜாக்சன் என்பது ஒரு பல வதந்திகள் பல விதமாக சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். வேற ஏதாவது பாட்டு கேட்டு எதாவது பாடுவீங்களா? நான் பேசுனா போய் சூட்டாக இருக்கும், பாட்டா எப்படிக்கா இருக்கும்? ரெண்டு லைன் ஏதாவது கம் பண்ணி காட்ட முடியுமா? நான் நிறைய ஆல்பம்லாம் விட்டுருக்கேன். ஆல்பம்லாம் விட்டுருக்கீங்களா? கல்யாண ஆல்பமா? கல்யாண ஆல்பம் இல்லைக்கு, சிடி ஆல்பம்க்கு. நீங்கள் வேணா என் கூட மதுரைக்கு பார்க்க, வாட்டுத்தவடி பஸ் ஸ்டாண்டு, ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டில் நிறைய சிடி விற்கிறதுக்கு. ஸோ இந்த 20 ரூபா சிடி வாங்குறதுக்காக மதுரையிலாம் வர முடியாது. ஸோ வேற ஏதாவது அந்த பாட்டு தான் ரெண்டு கம்மி பண்ணி காமிக்கலாம். இப்போ பாட்டு காமி இருக்கேன். ஏ உச்சியிலைக்கு, பட்டையிலைக்கு, சுருக்குதுக்கு, டருக்குதுக்கு, புருக்குதுக்கு. ஏங்க, ஒரு பாட்டை இந்த அளவுக்கு கோர்வையா 3 நிமிஷம் பாட்டு 6 நிமிஷம் யாருனாலையும் பாட முடியாது. ஸோ நல்லா பாடுனீங்க. ஸோ வேறு வசனங்கள்லாம் எப்படி பேசுவீங்க? நீங்கள் 50 பக்கம் வசனம் தான் கூட அல்டிக்காக அசால்ட்டாக பேசுவோம். ஓகே ஓகே, ஒரு சின்ன வசனம். அதாவது ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா ஒரு நாடு அழிஞ்சால் பரவாயில்ல, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழிஞ்சால் பரவாயில்ல, ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு தெரு அழிஞ்சால் பரவாயில்ல, ஒரு தெரு நல்லா இருக்குன்னா அந்த தெருவில் இருக்கிற ஒரு வீடு, அதாவது அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னா ஒருத்தர் அழியிறனால தப்பே இல்லை அப்படிங்கிற கருத்தை படத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் இப்படியே சொல்லணும்னு கிடையாது. அதாவது பாண்டியன் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஸ்டைலில் அந்த வசனத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக. அது ஏன் ஸ்டைலில் சொல்கிறேன்? ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு அரிசித்தா பரவாயில்லைக்கு, ஐயோ, ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு பூரசித்தா பரவாயில்லைக்கு, ஐயோ, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு எலிசித்தா பரவாயில்லைக்கு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு கொசுசித்தா பரவாயில்லைக்கு. எப்படி கேட்டீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ மிருக மேலே ஏதோ ஒரு கொஞ்சம் கோபம் இருக்க போடுறது உங்களுக்கு. ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இதுக்கு பிள்ளை ப்ளூ கிராஸ் இருந்தது. ப்ளூ கிராஸ்? ஓகே. ப்ளூ கிராஸ் எவ்வளோ சேவையான விஷயம். ஓகே, என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க? குதிரைக்கு கொள்ளு போட்டுட்டு இருந்தேன். குதிரைக்கு கொள்ளு போட்டுருந்தீங்க? ஓகே. இப்போதான் உண்மை எதுன்னு தெரியுது. குதிரைக்கு போடுற கொள்ள நீங்க இருந்து சாப்பிட்டீங்க போடுறது. அது கோபத்தில் எங்கே எசக்கசா எங்கள் ஏடகர மாடத்தில் கடிச்சிச்சு போடுறது. அந்த கோபத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் நம்ம படத்தில் நடிக்க வேண்டிய ஆளே இல்லை. என் ஃப்ரெண்டு ராமநாராயணன் விட்டுருக்காரு, ஒரு படத்தில் நடிக்க வேண்டிய ஆள். டெட்ஸா நீங்கள் கிளம்புங்க. இன்றைக்கு என்னை டிஸ்கிரிப்ஷனில் 2 படத்துக்கு கவிட்டாக கூப்பிட்டாங்க, நான் அங்கேயாவது போட்டிருப்பேன். நன்றிக்கு. தேங்க்யூ பாண்டியா. அடுத்து வந்து சார் பாரதி ராஜா சார் வந்து நம்ம வீராசாமியை வச்சு படம் பண்ணுறாரு, அப்போ வந்து பேசியிருக்காங்க. என்னைய தமிழ் மக்களை முன்னோடும் பின்னோடும் விளையாடி கொடுத்த இந்த பாரதிராஜா அற்புதமான ஒரு கிராம சப்ஜெக்ட், ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டோரி கிடச்சிருக்கு. இதில் வந்து அந்த கிராமத்துக்கே உண்மைதான அந்த மூஞ்சி, அந்த முக பாவனைகள், அதாவது அந்த அந்த கிராமத்து நேச்சுரிட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் வீராசாமியை வர சொல்லியிருக்கேன். அந்த வந்தாங்கன்னா அது என்ன சப்ஜெக்டுங்கிறத பேசி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். தம்பி,
வணக்கம் தம்பி. உனக்கு வாங்கினே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? நான் இப்போதான் பாம்பேல இருந்து வர்றேன் தம்பி. ஐஸ்வர்யா கூட ரெண்டு படம், சுஷ்மிதா சுன்னோட நாலு படம், அது மட்டும் இல்லாம ஐபிஎல் மேட்ச்ல என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இல்லை எனக்கு கிரவுண்ட்ல அங்கங்க வெத்தலை பாக்கு போட்டு சூப்பர் இருக்கேன். சென்னை பாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சொல்லுங்க. நான் என் நீ என்ன விரும்புகிறேன் இல்லையோ, நான் ஒன்று விரும்புகிறேன். என்னைக்கு இருந்தால் நீ தான் என் பொண்டாட்டி. இதான் டைலாக்கு. ஃபஸ்ட்டு வந்து சீதா ஐ லவ் யூ சொல்லுங்க. ஆத்தா இல்லைங்க சீதா. என்ன தம்பி இது? ஒரு பொட்ட புழைய போய் நான் எப்படி தம்பி மரியாதை மட்டும் இல்லாமல் சீதான்னு சொல்கிறது? சரி சீதா விட்டுருங்க. ஆத்தா சரி சீதாவோட ஆத்தாட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க. ஒரு வெத்தல பாக்கு வைக்காம ஒரு கல்யாண முறத்தை ஃபிக்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணாம அந்த புள்ளைய போய் நான் எப்படி பொண்டாட்டி ஏத்துக்கிறது? சொல்லுங்க தம்பி. கேக்க தானே வந்திருக்கோம். உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. தர்சன் படமே பண்ணல, தரிசனம் ஆள விடுங்க. பாக்யராஜ் சார், சொல்லுங்க. உங்களுடைய வாய்ஸில் பேசினாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னை விட என் டைரக்டர் வாய்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது சார். அதே மாதிரி தாவணி கனவுகள் படத்தில் டைரக்டர் வந்து, அதான் நீங்கள் அவர் டைரக்டர் தான் கூப்பிடுவீங்க. ஸோ பாரதி ராஜா சார் வந்து அவர் டைரக்டராக நடிச்சிருப்பார், நீங்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் அதுவும் அந்த டைலாக் எப்படி பேசணும் எப்படி பேசணுங்கிற போது எல்லாரோடையும் பேசி அவர் டென்ஷன் ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் இருந்தது? இல்லை அது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட இல்லை, அது இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டைலாகு. அந்த இடம் வந்து அந்த டைலாக்ஸும் ரொம்ப எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண டைலாகு. அது வந்த இடமும் ரொம்ப நல்ல இடம். ஆமாம், ரெண்டு மூணு படங்களில் வந்து அதை ரிப்பீட் பண்ணாங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு வேறு படங்களில் கூட ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அந்த டைலாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ உங்கள் டான்ஸை பற்றி கேட்குறேன், நீங்கள் டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா இல்லை ட்ரில் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா? இது எங்கள் டான்ஸ் மாஸ்டர், அவர் எனக்கு ட்ரில் மாஸ்டர் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ படத்தில் நான் வந்து எப்போவுமே சினிமாவில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்து பயந்து இல்லை, 150 அடி ஷார்ட் வச்சா கூட நான் பார்த்துட்டு ரெண்டு மூணு ரிகர்சர் நாலு ரிகர்சர் பார்த்து செஞ்சிருவேன். நான் சினிமாவில் பார்த்து பயந்த ஒரே ஆள் டான்ஸ் மாஸ்டர் பார்த்தா மட்டும் தான் பயந்துருவேன். இந்த டான்ஸ் மட்டும் ஆரம்பத்துலேருந்து நான் கிண்டல் பண்ணுவேன். என்னென்னா சினிமாவில் இந்த மரத்துக்கிட்டே வந்து இப்படி எட்டி பார்க்குறதெல்லாம் வந்து எப்படியா, அதெல்லாம் நிஜமாக லைஃப்பில் நடக்குதான்னு சொல்லிட்டு எப்போவுமே கிண்டல் பண்ணுவேன். திடீர்னு வந்து புதிய வாரப்பிள்ளை என்னை வந்து டக்குன்னு எங்கள் டைரக்டர் இப்படி வந்து வான் மேகங்களேன்னு பாடியானார். ஆஹா, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணால் நம்மளை வந்து இப்படி பாட சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு பாடவே வரல. வந்து வான் மேகங்கள் அப்படியோ நல்லா வான் மேகம் பாடியா அப்படின்னா எனக்கு வரவே இல்லை. அதை கிண்டல் பண்ணியே இப்படி பண்ணதுனால எனக்கு அந்த பாட்டு பாடுனாவே அலர்ஜி ஆகிப்போச்சு. அது டான்ஸ் ஆடுனா இன்னும் அலர்ஜி ஆகிப்போச்சு. ஓகே, பல குரலில் பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய வித்து தான். அது ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க. அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் மாதிரி மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து நிறைய பேர்த்தினுடைய வாய்ஸ் நல்லா வந்து அதே மாதிரி இமிடேட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்து. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ சிறப்பாக டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சிறப்பான ஆட்களை வச்சு ரொம்ப அழகாக நடத்திட்டுருக்காரு. இது வந்து நான் இதில் வந்து ரெண்டாவது தடவை தான் வந்து பங்கெடுத்துக்கிறேன் கூட. நான் வந்து அப்பப்போ டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா புது புது டேலண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அசத்தப்போவது யாரு, எல்லாரும் அடிக்கடி அசந்து போய் பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. மேலும் மேலும் உலகம் பூரா எல்லாத்தையும் அசத்த போகிற ஒரு நிகழ்ச்சி. சிரிப்புங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். அது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவர் கூட நீங்கள்லாம் கூட வந்து ஒரு நல்ல சேவை செஞ்சிட்ருக்கீங்க. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ சன் டிவி மூலமாக இது எல்லாருமே உலகம் பூரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கலந்துக்கிறதுங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஒர்க்கை விட்டுட்டு எங்களோட இருந்து எங்களையும் என்கரேஜ் பண்ணி ரசித்து எங்களையும் ரசிக்க வச்சதுக்கு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ரிபோக் வேளச்சேரி நுங்கம்பாக்கம் வழங்கும் ஒரு கிஃப்டாக இருந்தேன். முருகாம் வந்து இன்னும் மேலும் மேலும் டெவலப் ஆகிட்டே இருக்க வழியை எங்கேயுமே வந்து அன்னைக்கு பார்த்தது தானே, இது ஏற்கனவே வந்தது தானே அப்படிங்கிறதே இல்லாமல் நாளுக்கு நாள் மெருகு ஏறிட்டே போகுது. இந்த நிகழ்ச்சி எப்படி மேலும் மேலும் மெருகாயிட்ருக்கோ இப்போ பாருங்கள். இப்போ இன்றைக்கி கூட நான் பார்த்தது வந்து இது ஒரு புதிய பரிமாணமாக இருந்தது. இப்போ நான் சொன்னேன் அவங்க வந்து காமெடின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வந்து நடித்தாங்களே, ஆக்சுவலாக அது சென்டிமெண்ட்டாக இருந்தது. கிறிஸ்டோபர் அந்த குரூப் வந்து நடித்தாங்களே. ஸோ இது காமெடியோட அந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடிக்க நடிக்க இது இன்னும் கூட ஒரு இன்னும் பேர் வாங்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இதுகளை கூட அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து அந்த இது வந்து ஹைலைட்டாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த மாதிரி மேலும் மேலும் வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ராஜ்குமாரெல்லாம் வந்து கண்டிப்பாக அவருடைய டைரெக்ஷனில் மேலும் மெருகேறும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நானும் வெவ்வேறு படங்களை செஞ்சுட்டு நான் இவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ண சன் டிவி நிலையத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you sir, thank you very much. Okay viewers, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அசத்த போவது யாரு? இருபதையும் ரசிக்க வைப்பா, கொஞ்ச நேரம் அசந்திங்கடா. சத்தவானையா சிரிங்க வைப்பா, சத்தவானங்கப்பா. வாங்க வாங்க வந்தாருங்க, சிரிக்கான.